பிடிஸ் நண்பர்களே வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிம்தஹ்யுங் ஒரே நாளில் மூணு லைவ் கிடுகிடுகிடுன்னு அள்ளி லவ்வாக கொட்டோ கொட்டோ கொட்டிட்டு போயிட்டாரு. ஸோ அந்த வயசில் பார்த்தீங்கன்னா வந்து பாட்டி ஒரு போகிறதுக்கு முடிய ஒரு லைவ், அதுக்கு முடிய ஒரு லைவ், அண்ட் பாட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு லைவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் அள்ளி கொடுத்தது. ஸோ ஆல்ரெடி ரெண்டு விஷயங்களை பேசிட்டு நீங்கள் பார்க்கலாம், பார்த்துஞ்சுக்கோங்க. அண்ட் கிம்தஹ்யுங் செம்ம ஸ்வீட்டாக சூப்பராக லைவ் வச்சு ஃபன் கொடுத்துட்ருக்காரு. ஸோ பஞ்சத்துக்கு இடையே இல்லை. பட் நைட்டு என்ன அப்படி ஸ்பெஷலாக கொடுத்தாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க ஊர் கிட்டத்தட்ட மூணே முக்காக்கு, அதாவது 3:45 பிஎம்க்கு லைவ் வந்திருந்தாங்கன்னா யோசிச்சுக்கோங்க எப்படிப்பட்ட லைவாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஸ்லீப்பி லைவாக இருந்துச்சு. அண்டு ஸோ என்ன சொன்னாலும் சொல்லி கேட்கலாம். அண்டு ஃபேன்ஸ்ட்டு ஒரு விஷயத்த கேட்டிருந்தார், மேபி அந்த டைமில் நீங்கள் முடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்திருக்கும், பட் நிறையா பேர் பார்க்காதவங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி என்ன வாய்ப்பு கிடச்சுன்னு வாங்க பார்த்துக்கலாம். ஸோ ஆக்சுவல் நான் சொன்ன மாதிரி லைவ் சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை, பட் ஒரு ஸ்லீப்பி லைவாக இருந்துச்சு. எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க், லைட்டாக லைட் அடிக்கும், அதில் பாதி மூஞ்சாக தெரியும், அதாவது ஒரு ஹாஃப் மூன் மாதிரி ஒரு ஃபேஸ் தெரியும். ஸோ அப்படியே தான் லைவ் ஸ்டார்ட் ஆகுது. குட் மார்னிங் கைஸ் அப்படின்னு சொல்லி தான் லைவ் ஸ்டார்ட் பண்ணுவார். ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 3:00 சம்திங் இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் நான் இப்போ தான் எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு லைவாக தொடங்குவார். அண்டு திருப்பி என்னால் தூங்க முடியாது, ஒரு வேளை தூங்கினேன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சீக்காயிடுவேன், உடம்பு வந்து சரியில்லாமல் போயிடும், இல்லாட்டா ஆச்சு வந்து எனக்கு வந்து பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லுவார். கிட்டத்தட்ட இங்கே பார்த்திங்கன்னா 3:45 டைம் ஆச்சு. ஸோ இதனால் வந்து இப்போ தூங்கி எந்திரிச்சேன், ஸோ தூங்கவும் முடியாது. இப்போ ஒரு வேளை தூங்கணும்னு வச்சுக்கோங்களா, திருப்பி நான் 6 மணி தான் எந்திரிப்பேன், எந்திரிச்சேன்னா பொழப்பே கெட்டு போயிடும், அதாவது என் ஷெடியூலாக இருக்குது இந்த வேலைக்கு அந்த வேலைக்கு இது மாதிரி பஞ்சாயத்துலாம் இருக்குது, திருப்பி தூங்கிட்டுனா அதை பண்ண முடியாமல் போயிடும். ஸோ தூங்க மாட்டேன், கொஞ்ச நேரம் முழிக்க ட்ரை பண்ண போகிறேன், அண்ட் அந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் மேபி போய் ஸ்லீப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் இப்போ நான் சீரியஸாக சொல்லுவேன், நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். பட் கொரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ தான் தூங்க போகிற டைம், ஸோ நிறைய பேர் முழிச்சிருக்க மாட்டாங்க. இந்தியாவிலும் அதே தான் தூங்குற டைம், ஸோ நிறைய பேர் முழிச்சிருக்க மாட்டாங்க. அண்ட் வந்து ஒரு கொஞ்சம் ரெண்டு பேராவது முழிச்சிருக்க மாட்டிங்க. ஸோ அந்த 2-3 பேர் இங்கே வந்துருக்க நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவார் லைவை. அண்ட் அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆர்மி முழிச்சிருந்தீங்கன்னா, என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சீக்ரெட்டாக பேசணும்னு சொல்ல ஆசைப்பட்டீங்கன்னா, ஏதாச்சும் இம்பார்ட்டண்டாக சொல்லணும் ஆசைப்பட்டீங்க, லவ் ஷேர் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா, விவேஸில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் தூங்கவே மாட்டேன், நைட் டைம் இருக்கனால நிறையா பேர் வரமாட்டாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த லைவ்லேயே சொல்லியிருப்பார். ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருந்துச்சு நைட்டு வந்து கிம்தஹ்யுங் கூட மெசேஜில் லைக் அ பாய் ஃப்ரெண்ட் வந்து லேட் நைட் பேசுகிற மாதிரி. எத்தனை பேர் முடிச்சிருந்தீங்க, எத்தனை பேர் ட்ரை பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். பட் வந்து எத்தனை பேர் என்ன மாதிரி தூங்கிட்டீங்க அதையும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து யார் யார் வந்து எவ்வளோ சேட் பண்ணலாம் ஆசைப்படல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் மல்லாக்கு படுத்து தூங்கிடுங்க. அண்ட் இதை சொல்கிறப்ப எத்தனை ஃபேன்ஸ் அங்கே ஆசைப்பட்டுருப்பாங்க, அதாவது ஹேட்டர்ஸ் கிளம்பிடுவாங்க, பட் ஃபேன்ஸ் யாருமே இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணி யோசிக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பு தான் கொடுத்தாரு. அண்ட் அப்படியே சொல்லிட்டு அவர் தூக்கு கலக்கத்தில் நிறைய விஷயங்கள படிப்பார், ஒரு மாதிரி முனைங்கிட்டே படிப்பார். ஸோ அதை பார்க்க ஃபன்னியாக இருக்கும், நிறைய யாருமே சிரிச்சு சிரிச்சு எமோஜி போட்டுட்ருப்பாங்க. அண்ட் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபேன்ஸ் என்ன சொல்லுவாங்களாம், வி உங்கள் மூஞ்சி பார்க்க ஒரு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அண்ட் வந்து உங்கள் லுக்கே ரொம்ப ஃபன்னியாக இருக்குது, அண்ட் நிறையா பேர் நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. பட் வந்து அவர்னஸ் சொல்லுவோம், நோ நான் பார்க்க கோஸ்ட் மாதிரி இருந்துகிட்ருக்கேன், அண்ட் அந்த லைட்டை வந்து மாறி மாறி வரப்போ பார்க்க ப்யூர் கோஸ்ட் மாதிரியே இருந்துகிட்ருக்கேன். ஸோ பரவாயில்ல, இந்த லைட்டிங் மாறுறப்ப எனக்கு கோஸ்ட் மாதிரியே பார்த்து என்னை வச்சு ஓட்டிக்கோங்க, என்னச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பார். நீ பாதி முகத்தை காமிச்சாலே பாதி நிலா மாதிரி இருக்குது, இதை வச்சு ஓட்ட மாட்டேனா, அந்த 3 நிமிஷத்தை ஓட்டிட மாட்டேனா அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் 6 நிமிஷம் தான் லைவ் வந்தார். ஸோ இது மாதிரி விஷயங்களை ஜஸ்ட் பேசிவிட்டு ஜஸ்ட் ஃபன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து ஆர்மிஸ் மறக்காமல் எனக்கு வந்து விவர்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஓட்டணும், ஸோ எனக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாய் பாய் சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு அண்ட் குட் மார்னிங் சொல்லிட்டு இந்த லைவை முடிச்சிடுவார். ஸோ இந்த லைவில் நீங்கள் நிறையா சாங்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது, அண்ட் நிறைய விஷயங்களும் பேசுகிற மாதிரி எதிர்பார்க்க முடியாது, குட்டி குட்டி விஷயங்களை பேசினாலும் நிறையாவே பேசினது ஃபேன்ஸ் கூட. அண்ட் ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துட்டு போனார்னு சொல்லி எனக்கு இந்த லைவ் தோணுச்சு. ஸோ இப்படிப்பட்ட லைவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம் இல்லையா, டோன்ட் மிஸ். ஜஸ்ட் 6 மினிட்ஸ் தான் லைவ் வந்தார், ஸோ நிறைய விஷயங்களை பேசல. பட் இதே மாதிரி வந்து திருப்பி எப்போ லைவ் வருவான்னு சொல்லி நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். கிம்தஹ்யுங்கோட லவர் நீங்களா, லவ் பண்ணிங்கன்னா அண்ட் இதே மாதிரி லைவுக்கு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காமல் லைக் எழுதி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த சூப்பரான வீடியோ ஷேர் பண்ணி வீடியோ போகிறது தான். ஆர்ஜி லவ் யூ ஆல், டாட்டா, பை பை.